அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகளிலே ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் நீங்களெல்லாம் மாங்கனி வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடு கூடியிருக்கின்ற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பின்னாலே ஒவ்வொரு பெயரையும் நான் குறிப்பிட்டு பேசுவேன். நான் பேசும்பொழுது அந்த வகையிலே ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் சாம் பால், இவருடைய வெற்றி உங்கள் கையிலே. உங்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இவர் நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையிலே சாம் பால் அவர்களை இந்த மத்திய சென்னையினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த கூட்டணியின் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணியின் சார்பாக அவரை அறிமுகப்படுத்துகிறேன். எலெக்ஷன் நேரம் இது, ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி அவர்களும் சொன்னா அதுவே ஒரு மணி நேரம் ஆயிடும். அது சரியா வருமா? அதுதான் மேடை நாகரிகம் கருதி இந்த நேரத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரு நோக்கம். அந்த ஒரு நோக்கம் என்ன? நம்முடைய மத்திய சென்னையில் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் மாம்பழ சின்னத்திலே போட்டியிடுகின்ற அம்மாவுடைய ஆசி ஐயாவுடைய ஆசை பெற்றிருக்கின்ற நம்முடைய சாம்பல் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். நார்கோ தொகுதியும் நாம் பிடித்து அகில இந்திய அளவில் நம்முடைய கூட்டணி டெல்லியில் சென்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை திமுக போல வித்திர மாட்டோம். திமுக போல கூட்டணி வச்சுட்டு தமிழ் இனத்தை அழித்தாங்களே, அந்த வேலை ஒருவர் செய்ய மாட்டோம். தமிழ் இனம் வாழ்வதற்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மலர்வதற்கும் உண்டான இந்த கூட்டணி தான் நம்முடைய இந்த கூட்டணி. எனவேதான் இது இயற்கையாக அமைந்த கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, மக்கள் நல கூட்டணி. காலம் வந்து ஒரு சக்கரம் சொல்லுவாங்க,
எப்படிதான் உலக உருண்டை சொல்லியா அந்த மாதிரி இப்போ வரலாம் இருப்பார் சுற்றி வருது. 98 மீண்டும் மலர்ந்திருக்கின்றது. அன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைத்து அன்றைக்கு முழுமை அளவிற்கு வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான அளவிற்கு டெல்லியிலே பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு அன்றைக்கு அந்த கூட்டணி காரணமாக இருந்தது. இன்றைக்கு அந்த கூட்டணி முழுமை அளவிற்கு 98 மீண்டும் மலர்ந்திருக்கின்றது. ஏன் 98 சொன்னா, இதே தொகுதியில் அம்மாவுடைய நல்லாசியோடு அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு நான் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக இங்கே போட்டிட்டேன். ஆனால் அப்போ எதிர்த்து நின்றது மத்திய அமைச்சர் திரு முரசொலி மாறன் அவர்கள் அப்போது. ஆனால் ஒரே கட்டத்தில் தேர்தல் வச்சிருந்தா இப்போ மாதிரி அப்போ நான் ஜெயிச்சுட்டு இருப்பேன், நான் அம்மாவுடைய நல்லாசியோடு கூட்டணி நல்லாசியோடு. ஆனால் ரெண்டு கட்டமாக தேர்தல் வச்சதில் முதல் கட்டத்தில் தென் மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களை முடிஞ்சு ரெண்டாவது கட்டம் நடக்கும்போது முழுமையான அளவிற்கு அன்றைக்கு திமுக அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நிலையில் பூரா கள்ள விட்டு அடிச்சு கம்பியூட ஜெயிச்சாங்க. அப்போ கூட குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் தான், கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வித்தியாசத்தில் அன்றைக்கு வந்து தோல்வி ஒரு நிலை. ஆனால் அதன் பின்பு நம்ம இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நம்முடைய விஜயகுமார் அவர்களை நிறுத்தினார்கள். விஜயகுமாரை பொறுத்தவரை 1996 மாணவர் அணில அன்னைக்கு வந்து அம்மாவிடம் சொல்லி பொறுப்போட்டோம். அன்றைக்கு அந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு ஒரு திறம்பட அவர் செயலாற்றியதன் விளைவு அம்மா அவர்கள் இந்த தொகுதியில் அடையாளம் காட்டி தனக்கிட்ட அந்த பொறுப்பினை சிறப்பான முறையிலே பணியாற்றி தொகுதியிலே ஒரு நற்பெயர் எடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த ஒரு வகையில் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு நல்ல வேட்பாளர் நம்முடைய அருமை ஐயா தமிழின போராளி டாக்டர் மருத்துவர் ஐயா இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஷாம்பாலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ஐயிட்ட பேசிட்டிருந்தேன். 1981 நான் டிகிரி முடித்தப்போ அப்போ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சொந்தமாக ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்னு நினைக்கும் போது அப்போது டிஐசியில் லோன் 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி நான் ஒரு 5 லட்சம் ரூபா முதலீடு போட்டு கும்மிடி புள்ள ஒரு சிறிய தொழிற்சாலை வந்து அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்போது 15 லட்சம் ரூபா அந்த மிஷினரி நான் மேனுஃபேக்சர் பண்ண நினச்சது பேரியம் கார்பன் சோடியம் சல்ஃபேட். எனவே அந்த மிஷினரிக்கு சப்ளையர் யாருன்னா ஷாம்பாலினுடைய அப்பா தான். அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் முதல்ல நான் வாழ்க்கையில் டிகிரி முடிச்சுட்டு அவங்க அப்பா தான் பார்த்தேன். அப்போ அவ்வளோ தூரம் அவர் நெருக்கமாகி அவர் சொல்லுவார், நான் எப்படியாவது ஜெயக்குமார் உங்கள் கட்சியில் சேர்ந்து எனக்கு ஒரு எம்பி ஆகணும்னு எனக்கு ஆசை, அதுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு தரேன்னு சொன்னார். ஆனால் அந்த கனவு இன்றைக்கு நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவருடைய மகன் ஷாம்பாலுக்கு இன்றைக்கு வந்து நிறைவாக்கி இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறார். ஷாம்பால் பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து எனக்கு 83-84 அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கு பார்த்துங்க, ரொம்ப சின்ன வயசப்பா. அந்த அளவுக்கு யாரையும் கடிஞ்சு பேச மாட்டப்பல, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இது. கொஞ்சம் சில பேர் வந்து அந்த பணம் பதிவினாலே அவங்கள தப்பிடிக்க முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய அளவுக்கு வசதி இருந்தாலும் கூட அந்த வசதியை காமிச்சிக்காம ஒரு ஏழை பங்காளன் போல நடக்கின்ற அந்த பாங்கினை படைத்த ஒரு நல்ல வேட்பாளர் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரருக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கின்றார்கள். நம்முடைய புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நண்பர் அழகாக பேசினார், இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு சுயநல கூட்டணி, ஆனால் நம்முடைய கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர் நலன், மாநில நலன், மாநிலத்துடைய உரிமைகளை பெறுகின்ற நலன், தமிழக மக்களுக்கு செய்கின்ற அனைத்து அந்த எண்ணங்களையும் நிறைவேற்றுகின்ற ஒரே கூட்டணி நம்முடைய கூட்டணி என்பதை அழகாக சொன்னார்கள். எனவே கூட நட்பு கேடா முடியும் என்று நாங்கள் சொல்ல 2013 இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு கருணாநிதி அவர் இன்றைக்கு காங்கிரசும் அன்றைக்கு திமுக இருந்தது அன்றைக்கு கூட்டணி பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த கூடா நட்பும் அது கேடாய் தான் தமிழ்நாட்டுக்கு முடியும், நிச்சயமாக ஒருபோதும் வந்து நன்மை வந்து விளைவிக்கப் போவதில்லை. எனவே தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை மறந்துவிடவில்லை, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் தொப்புள்கொடி உறவுகள் அவர்கள் எந்த அளவிற்கு அவர் தமிழ் ஈழத்திலே அந்த வந்து தமிழ் இலங்கையிலே அவர்கள் வந்து அந்த முள்வெளி இலங்கையிலே கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் யாரும் மறந்துவிட மாட்டார்கள்.
எனவே அந்த அளவிற்கு மீண்டும் வந்து அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தமிழ் இனத்தை அழிப்பவர். எனவேதான் அப்படிப்பட்ட அந்த சுயநிலை கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் வந்து டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி நண்பர்கள் நிச்சயமாக பணியாற்றி தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் சொன்னது போல நாடு நமது 40 நமது என்கின்ற வகையிலே வரலாறு நிச்சயம் படைப்போம். கோவிந்தர் அண்ணா அவர்கள் சொன்னது போல மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கனி யார் மடியிலே விழும் என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்த போது நல்ல வேளையாக அது என் மடியிலே விழுந்தது என்று சொல்லி அந்த கனி புரட்சி தலைவர் டாக்டர் MGR அவர்கள் என்று சொல்லி நம்முடைய பேரஞ்ச அண்ணா அவர்கள் அன்றைக்கு அந்த கனியை பாராட்டினார்கள். அதே போன்று இந்த தொகுதியை பொறுத்தவரை வந்து விஜயகுமார் பெற்றோர் நல்ல அருமையாக அவர் செய்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியிலே இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு இது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆர்வம் என்னென்னு சொன்னால் டாக்டர் யார் போடுறாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல கனியாக இதய கனியாக மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கனி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மடியில் இன்றைக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த கனியை நாங்கள் டெல்லிக்கு அனுப்புவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.